யா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சுபகிருது வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் கிரேஷ்மருது ஆணி இருபத்தி ஒன்று ஜூலை ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை பிறகு சப்தமி திதி பூரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை தற்போது உத்திர நட்சத்திரம் வியதிபாத நாம யோகம் தைதுளை நாம கரணம் இன்றைக்கு சஷ்டி விரதம் ஆணி திருமஞ்சனம் இன்றைய நவக்கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ராகு ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி மீனத்தில் குரு சிம்மத்தில் இருக்கும் சந்திரன் இன்று பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திலே கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் ராசி என்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு விசேஷமான பலன்கள் ஏற்படவிருக்கிறது ஆனி மாதத்திலே மிக விசேஷமான நாளான ஆணி திருமஞ்சன நாள் இன்றைக்கு ஆனி மாதம் என்று சொல்லும்போது சூரியன் மிதுன ராசியிலே இருக்க வேண்டும் ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய நாளிலே இந்த உத்திர நட்சத்திரம் சந்திரன் சிம்ம ராசியிலும் ராசியிலும் சஞ்சரிக்க வேண்டும் அப்படி சிம்ம ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அவருக்கு லாபஸ்தானத்திலும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார் இன்றைய நாளின் முயற்சிகளிலே விசேஷமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக போட்டிகளிலே வெற்றி பெறுவது உத்தியோகத்திற்கான முயற்சி பலன் தருவது சுயதொழில் வியாபாரம் தொடங்குவது சம்பந்தமாக பிறருடைய உதவி கடன் கிடைக்கப் பெறுவது குடும்ப நபர்களுடைய துணை இதுவெல்லாம் சாத்தியம் ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது பிற்பகல் நேரத்திலே குரு பார்வை கிடைக்கிறது அதனால் கடன் வாங்கியிருந்தால் அடைக்க முடியும் உடல் உபாதை இருந்தால் சரியாகும் பிறருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை அடிமை வேலை என்று சொல்லக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் இப்படியாக சாதக பலன் இன்றைக்கு கிடைக்கவிருக்கிறது நடராஜ பெருமான் வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு நிறம் வெள்ளை

வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு அதற்குண்டான முயற்சியை செய்யலாம் வாகனங்களிலே பழுது இருக்கிறது வாகனம் சம்பந்தமாக களவு போனது விபத்தானது இப்படியான பிரச்சனை இருந்தால் அது இன்றைய நாளிலே சரியாகும் இப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு வசதிகள் வந்து சேரும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆடம்பரமான வசதிகள் பிரயாணங்கள் செய்வது சுற்றுலா செல்வது இப்படியான விஷயங்கள் ங்களிலும் கூட அனுகூலம் உண்டாகும் மன மகிழ்ச்சி நிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இன்றைக்கு நல்ல வழியிலே குடும்ப நபர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று ஆன்மீக தளம் சென்று நல்ல காரியம் தர்ம காரியம் செய்து மகிழ்ச்சி அடையும் போது அது நீடிக்கும் தீய பழக்க வழக்கம் மூலமாக மகிழ்ச்சி கேளிக்கை சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்றால் அது உடல்நிலையையும் மனநிலையும் கெடுக்கும் கடன் பிரச்சனையை கூட ஏற்படுத்துவதாக இருக்கும் அதனால் நல்ல எண்ணம் நல்ல முயற்சி நற்பலன் தரும் இன்று ரங்கநாதர் வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு நிறம் வெளிர் சிவப்பு மிதனராசி என்பர்களே இன்றைய நாளிலே திட்டமிட்ட காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் முதலிலே திட்டமிட வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் பிறகு யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும் அதிலே பிரச்சனை ஏற்பட்டால் அதிலே மாற்று வழிகள் என்னென்ன இருக்கிறது அதற்குண்டான பின் விளைவுகள் என்ன இப்படியாகவெல்லாம் சிந்தித்து திட்டம் தீட்டி செய்யக்கூடிய காரியங்களிலே இன்றைக்கு பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஏனென்றால் நிபுண ராசியிலே இருக்கிறது அதனால் காரிய ஜெயம் கிடைக்க வேண்டும் அஷ்டம சனிக்காலமாக இருக்கிறது தடைகள் வந்தாலும் சமாளிக்கத் தெரிய வேண்டும் இதை இன்றைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் பெரிய காரியங்களிலும் கூட வெற்றி கிடைக்க பெறுவீர்கள் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு இன்றைக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு நிறம் கருணீளம் கடகராசி என்பவர்களே இன்றைய நாளிலே பணமுடை பணத்தட்டுப்பாடு இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீர்கள் உங்களுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வருமானம் போதவில்லை என்பவர்கள் கூடுதல் வருமானத்திற்குண்டான வழி என்ன என்பதாக இன்றைய நாளிலே சிந்திக்கலாம் உங்களுடைய உழைப்பு நேரம் போக வேலை நேரம் போக கிடைக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பது நல்ல விஷயங்களை படிப்பது வியாபார தந்திரங்களை தெரிந்து கொள்வது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்வது இப்படியாக நீங்கள் முதலீடு செய்தால் நேரத்தை முதலீடாக செய்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு நல்ல மனமாற்றம் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கிறது இன்று முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு நிறம் பொன்னிறம் சிம்மராசி அன்பர்களே அரசாங்க அனுகூலம் பெற வேண்டுமென்றால் அதற்குண்டான முயற்சிகளை இன்றைய நாளிலே செய்யலாம் அரசாங்க உத்தியோகத்திற்குத்தான் செல்வேன் வேறு வேலைகளுக்கு போகமாட்டேன் என்பவர்கள் அதற்குண்டான தேர்வுகளை எழுதுவது அந்த வேலை நியாயமாக கிடைக்கக்கூடிய வழிகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் முயற்சித்து பார்ப்பது இதன் மூலமாக பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாடு செல்வது சலுகைகள் பெறுவது கடன் பெறுவது சுயதொழில் தொடங்குவது இது சம்பந்தமாக பிறருடைய உதவி தேவை பெரியவர்களுடைய அனுமதி தேவை என்றால் அதற்குண்டான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம் கோரிக்கைகளை வைக்கலாம் இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பிறருடைய உதவியால் உங்களுடைய காரியங்கள் இன்றைக்கு நடந்தேறும் அஷ்டமத்திலே குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டும் பிறர் நல்ல திறமைசாலிகளாக இருந்தால் அவர்களுக்கு கட்டுப்படுவதிலும் கூட தவறு கிடையாது அதுபோல பெரியவர்களிடத்திலே அறிவுரை கேட்டு ஆசி பெற்று காரியங்களை செய்வது நல்லது இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு நிறம் வெளிர் சிவப்பு கன்னிராசி என்பவர்களே இன்றைக்கு நினைத்ததே சாதிக்கக்கூடிய மனநிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள் உற்சாகமாக இருக்க முடியும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பது எப்படி நல்ல தோற்ற பொழிவை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி விரும்பிய ஆடைகள் ஆபரணங்களை வாங்குவது இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரும் பிறரை கவர்வது பிறரிடத்திலே நல்ல பெயர் பெறுவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவது இப்படியான விஷயங்கள் முழுமையாக பலனை தரும் இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதிலே சுலபமாக பலனை பெற முடியும் உயர்கல்வி உத்தியோக உயர்வு சுயதொல் வியாபாரம் சம்பந்தமாக ஒப்பந்தங்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு சுலபமாக எளிதாக கைவந்து சேரும் அதற்குண்டான சாதகமான கிரக நிலைகள் இருக்கிறது இன்றைக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு விடாமுயற்சி செய்தால் போதுமானது முன்னேற்றம் உண்டாகும் சத்யநாராயண சுவாமி வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு நிறம் மஞ்சள் நிறம் துளாராசி என்பர்களே இன்றைய நாளிலே எதிலும் எச்சரிக்கை உணர்வு தேவை கைப்பொருளை பத்திரமாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும் விரயஸ்தானத்திற்கு சந்திரன் பிற்பகல் நேரத்திலே வருகிறார் அந்த வீட்டை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார் ராசியிலே கேதுவும் ஏழிலே செவ்வாய் ராகுடைய சேர்க்கையும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் கவனக்குறைவு அலட்சிய போக்கு இதை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதுபோல செய்யக்கூடிய செயலிலே உங்களுக்கு நாட்டம் இல்லாத போது அல்லது பிடிக்காத வேலைகளில் செய்ய செய்கின்ற போது இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது சுதாரித்துக் கொள்வது அதன் பிறகு காரியம் செய்வது நல்லது இப்படியாக கட்டுப்பாடு எச்சரிக்கை உணர்வு இருந்தால் நற்பலன் கிடைக்கும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இன்று மகாலட்சுமி தரிசனம் வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு நிறம் வெள்ளை விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே எவரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது பிறரை துச்சமாக நினைப்பது இவரால் நமக்கு என்ன ஆகிவிடப் போகிறது இவரோடு நாம் ஏன் பழக வேண்டும் இவரை ஏன் மதிக்க வேண்டும் இப்படியான மனோபாவம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அஷ்டமத்திலே சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் எளியவரையும் கூட மதிக்க வேண்டும் தயால குணம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பெருந்தன்மை இதுவெல்லாம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் இவைகள் இருக்கும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் நல்ல உயரத்தை நீங்கள் அடைய முடியும் துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் கொண்டால் போதுமானது பிரச்சனை ஏதும் ஏற்படாது நற்பலன் முழுதாக கிடைக்கும் பொதுவாக இன்றைக்கு லாப ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கிறது இன்று அயக்ரீவர் வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு நிறம் சிவப்பு இன்றைக்கு திருமண விஷயங்களிலே முடிவுகள் எடுக்கலாம் இந்த வரம் நம்முடைய குடும்பத்திற்கு தகுந்ததா இந்த குடும்பம் நம்முடைய குடும்பத்தோடு பொருந்தி வருமா எதிர்காலத்திலே பிரச்சனைகள் உண்டாகுமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து மிகச்சரியாக சரியாக இன்றைக்கு முடிவுகளை எடுக்க முடியும் சுயதோல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒப்பந்தங்களை பெற முடியும் இந்த ஒப்பந்தம் எடுத்துக்கொள்ளும்போது போது நிறைவேற்ற முடியுமா லாபம் தருமா பலன் தருமா சிக்கல் இருக்கிறதா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்விதான் நமக்கு சரியாக இருக்கும் இதை படித்தால்தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இப்படியாக இன்றைக்கு சிந்தித்து முடிவெடுக்க முடியும் இந்த அளவிற்கு சமயோச்சிதமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தடைப்பட்ட தள்ளி வைத்த காரியங்களை நடத்தி கொள்ள முடியும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு நிறம் வெளிர் சிவப்பு மகர ராசி அன்பர்களே இன்று பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திலே உங்களுடைய ராசிக்கு இருக்கின்ற சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகிறது அதுவரை நிதான போக்கு இருக்க வேண்டும் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வந்து குரு பார்வையை பெறுகிறார் பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது வித்தைகளை பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல குரு இன்றைக்கு கிடைப்பார் உயரதிகாரி முதலாளி ஆசிரியரிடத்திலே நல்ல பெயரை உங்களால் வாங்க முடியும் நீங்கள் ஒரு பொறுப்பிற்கு தகுதியான நபர் உங்களை நம்பி அந்த பொறுப்பை கொடுக்கலாம் உங்களை நம்பி உங்களுக்கு பெண்ணை கொடுக்கலாம் இப்படியாக அந்தந்த சூழ்நிலையிலே உங்கள் மீது நல்ல மதிப்பு பிறருக்கு ஏற்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அதற்குண்டான யோகம் இருக்கிறது பிற்பகலுக்கு பிறகு முக்கியமான காரியங்கள் பலன் தரும் அதுவரை நிதான போக்கு அவசியம் தேவை இன்றைக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு நிறம் வெளிர் சிவப்பு கும்பராசி அன்பர்களே இன்று பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திலே உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வருகிறார் சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஐந்தாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் இப்போது ஏற்படக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெரிந்ததை செய்ய வேண்டும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடிய செயலிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் இதை கடைபிடித்தால் போதுமானது பிரச்சனை ஏதும் கிடையாது நற்பலன் உண்டாகும் பொதுவாக இன்றைய நாளிலே வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு எது ஒத்து அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இதை நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது இன்று யோக நரசிம்மர் வழிபாடு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு நிறம் வெளிர் நீளம் மீன ராசி இன்றைக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் இதை ஜென்மகுரு என்று சொல்லலாம் ராசியிலே ராசிநாதன் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்பதாகவும் சொல்லலாம் அப்படி குரு பகவான் ராசியிலே இருந்து பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பிறகு சந்திரனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் இன்றைய நாளிலே சாதக பலன் உண்டு சந்திர பலம் உண்டு ராசிநாதன் பலமாய் இருக்கிறார் லாபத்திலே சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்தேறும் இன்றைய நாளின் பணிகளை மிகச்சிறப்பாக செவ்வனே செய்து முடிக்க முடியும் பொருளாதார உயர்வை பெற முடியும் தேக ஆரோக்கியம் சீராகும் மனநலம் நன்றாக இருக்கும் மூன்றிலே சுக்கரன் இருக்கும்போது முயற்சியிலே தன்னம்பிக்கை இருக்கும் உடன் இருக்கக்கூடியவர்கள் உதவுவார்கள் அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு பலனை அடையுங்கள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு நிறம் கிரே நிறம் இன்றைக்கு ஆணி திருமஞ்சனம் மிக விசேஷமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது திருமஞ்சனம் என்று சொல்லும்போது சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் ஆனி மாதம் என்று சொல்லும்போது இந்த மாதத்திலே உத்திர நட்சத்திரம் விசேஷமானதாக இருக்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இருபத்தேழு நட்சத்திரங்களிலே ஏதாவது ஒரு நட்சத்திரம் மிக விசேஷமாக இருக்கும் ஒரு சில மாதங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திர நாட்கள் விசேஷமாக இருக்கும் அப்படியாக ஆனி மாதத்திலே சூரியன் மிதுன ராசியிலே சந்திரிப்பார் சூரியனுடைய நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும்போது இந்த ஆணி திருமஞ்சனம் வரும் இது நடராஜ பெருமானுக்கு விசேஷமான உற்சவம் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானை நடராஜ பெருமானை நாளிலே வழிபடலாம் மேலும் இந்த ஆணி திருமஞ்சனால் செவ்வாய்க்கிழமையிலே வருகிறது சஷ்டி விரதமும் சேர்ந்து விட்டது அதனால் முருகப்பெருமான் வழிபாடு துர்கை வழிபாடு இதையெல்லாம் கூட இந்நாளிலே செய்யலாம் நம்முடைய தோஷங்கள் அனைத்தையும் போக்கிக் கொண்டு மிக விசேஷமான யோக பலனை பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி